சிடி ரவி வச்சு இங்க கூட்டு வர்றார் அண்ணாமலை. கூப்பிட்டு என்ன பண்றாரு, இங்க கன்னடா பேசுறவங்க எல்லார்ட்டையும் போய் கன்னடத்துல ஓட்டு கேளுங்கன்னு சொல்றாரு. சரி தப்பு இல்ல, நீங்க கேளுங்க. சிடி ரவி என்ன ட்விட்டர்ல பதிவு போட்டாரு, என் உயிர் இருக்கிற வரைக்கும் என்னமோ போட்டாரு, ஒரே ஒரு சொட்டு தண்ணி கூட கர்நாடகால இருந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னார். நான் என்ன கேட்கிறேன், அப்படி சொன்ன ஒருத்தரை தமிழ் மண்ணில் கூட்டிட்டு வந்து உங்க வாக்கு வாங்கறக்காகவும் நீங்க ஜெயிக்கிறதுக்காகவும் பிரச்சாரம் பண்ண வைக்கிறீங்களே, இது உங்களுக்கு சுயநலமா தெரியலையா அண்ணாமலை? விவசாயி சேத்துல கால் வச்சாதான் நம்மளாம் சோத்துல கை வைக்க முடியும். தண்ணி வளம் வேணும், அப்ப காவேரியிலிருந்து நீர் வேணும், இது வந்து உரிமை. இதுக்காக சட்ட போராட்டம் நடத்தி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் சூப்பரா பண்ணாங்க, எடப்பாடியார் அவர்களும் அது குரல் கொடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். நீங்க என்ன சொல்றீங்க, அதாவது எங்கெங்கெல்லாம் போறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பேசிட்டு வீடியோ இருக்கு சமூக வலைதளத்துல. ஐ எம் எ ப்ரௌட் கன்னடிக்கா, நான் இங்க வரும்போது எனக்கு 200-300 பேர் தான் தெரியும், கன்னடா தான் இது. நான் தப்பு சொல்ல, எல்லா மொழி ஆட்களையும் நானும் மதிக்கிறேன், எந்த தப்பும் கிடையாது. ஆனா நீங்க அப்ப இங்க வந்து தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரு இல்லையா, அவருக்கு என்ன பதில் சொல்றீங்க? தண்ணி ஒரு சொட்டு கொடுக்க மாட்டேன்னு அவர் இங்க வந்து வாக்கு மட்டும் கேட்பாரு, எங்க ஓட்டு மட்டும் வேணும், ஆனா தண்ணி கொடுக்க மாட்டீங்க அப்படித்தானே.